மிக்க பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனலில் நண்பர்களே, அன்பர்களே, ஆதரவாளர்களே, பக்தர்களே, பக்தர்களேன்னு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் சனிக்கிழமை காலை எப்போ வரும், இதனை கேட்கணும், எங்களுக்கு நல்லா இருக்கணும் என்று ஆசையோடு விரும்பி காத்திருக்கிறீர்கள். அப்படி காத்திருக்கின்ற பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், ஆசீர்வாதமான நாளாக இருக்க போகிறது. ஏனென்றால் நாம் கேட்க போகிற இந்த ஒரு நிகழ்வு, இது யாரும் இதை பற்றி சொல்கிறதில்லை, நீங்களும் கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால் யாரும் சொல்லாததுனால, நம்ம கேட்காததுனால இது இல்லை, உலகத்தில் இல்லை, மறு உலகம் இல்லை என்ற ஒரு கருத்து நம்முடைய மனதில் எழுந்துவிடாதபடி இருப்பதற்கு உதவியாக ஒரு அரை மணி நேரம் நரகத்தை பற்றி, நரகா பயங்கரமான வார்த்தை, இந்த நரகத்தை பற்றி கேள்வி கேட்பதை பேசலாமா, நரகத்தை பற்றி சிந்தித்து பார்க்கலாமா. ஆண்டவர் இயேசு ஏன் இந்த நரகத்தை பற்றி இவ்வளவு தூரம் தொடர்ந்து நமக்கு சொல்லுகிறார் என்பதனையெல்லாம் கேட்க கேட்க நமக்கு வியப்பாக இருக்க போகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாலு காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆனால் இது மறப்பதற்கு எளிது. ஏனென்றால் இந்த நாலு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக நடக்கப் போவது. அதற்கு பின்னால் நம்ம யாரையும் போய் சந்திக்க போவதில்லை, யாரையும் பார்த்து பேச போவதில்லை. அதனால் நமக்கு இது ஒரு நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. முதல் காரியம் சாவு. சாவு பற்றி யார் என்ன நினைக்கிறோம்? நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது வெள்ளக்கார சாமியார், ஒரு சாமியார் எங்கள் ஊரில் பங்கு சாமியாராக இருந்தவர், செத்தா தெரியும் செட்டியார் வாழ்வுன்னே சொல்லுவார். செத்தா தான்ப்பா அதனுடைய இந்த சாவினுடைய அருமை தெரியும், சாவினுடைய பெருமை தெரியும், சாவினுடைய பயங்கரம் தெரியும். அதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, உண்மைதான். இந்த சாவு எந்த இடத்துல நடக்குதோ அதே இடத்துல உடனே நமக்கு தீர்வை, தனித்தீர்வை என்று ஒன்று இருக்குது பாருங்க. இந்த தனித்தீர்வை, இந்த தனித்தீர்வை முடிஞ்ச உடனே நரகம். நல்லவனாக இருந்தோம் என்றால், கடவுளுடைய ஆட்சிக்காக நம்ம உழைத்திருக்கிறோம் என்றால், அவருடைய ஆட்சியிலே இருக்கிறோம் என்றால், நம்ம விண்ணகத்துக்கு அழைத்து கொள்ளப்படுவார். இல்லை என்றால் பசாசுகளோடு இருப்பதற்கு, இருட்டிலே இருப்பதற்கு, இந்த நரகா என்று சொல்லப்படுகின்ற கீழ் உலகத்திற்கு நம்ம தள்ளப்பட இருக்கிறோம் என்பதனையும் நினைத்து பார்ப்பது நல்லது. இன்னொரு காரியம் ரொம்ப நல்ல காரியம், மோட்சம். எனவே இந்த நாலு காரியம், சாவு, தீர்ப்பை, நரகம், மோட்சம் என்றவைகளை பற்றி தொடர்ந்து இந்த வாரங்களிலே கேள்விப்பட போகிறோம். இன்றைய நாள் முதல் நாள் இந்த நரகா, இந்த கீழ் உலகம், இந்த பயங்கரமான, நிரந்தரமாக நிரந்தரமாக கடவுளை விட்டு பிரிந்து இருக்க போகிறோம் என்பதனை உணர்வது. முதல்ல இந்த நரகத்தை பற்றி சொல்லுகிற சமயத்தில், இது ஒரு இடம் அல்ல, இது ஒரு இடம் அல்ல, மோட்சம் மேலே இருக்குது, இந்த உலகம், இந்த உலகத்துக்கு கீழே கீழ் உலகம், அது நரகம் என்று சொல்லுவதெல்லாம் ஏதோ நமக்கு புரிவதற்காக சொல்லப்படுவது தான். நரகம் என்பது அது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. என்ன நிலை? கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலை தான், கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிலை தான். இது வரைக்கும் நம்ம கடவுளோடு இருக்கிறோம், அந்த கடவுள் மண்டலத்தில் இருக்கிறோம், தந்தை இறைவனை சுவாசிக்கிறோம், தந்தை இறைவனை அப்படியே நான் அந்த மண்டலத்திலேயே இருக்கிறேன், அப்பா மண்டலத்திலேயே இருக்கிறேன், அந்த மண்டலத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த மீன் கொஞ்சம் தண்ணீரிலே தண்ணீரிலே அது நீந்தி போவதனை போல நான் தந்தை இறைவனிலே நான் நிலைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையிலிருந்து அந்த தந்தையை விட்டு, அந்த தந்தையினுடைய மண்டலத்தை விட்டு, அந்த மோட்ச இன்பத்தை விட்டு
இந்த நரகம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது, நிரந்தரமாக தள்ளப்படுவது, அது பயங்கரமான நிலை. அதனை உணர்ந்து பார்க்க போகிறோம். இதனை இன்னும் தெளிவாக நல்ல நரகம்னா என்ன என்று சொல்லி உணர்ந்து கொள்ளுவதற்கு, போன ஆண்டு நம்முடைய பாப்பரசர் இப்போது இருக்கிற பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஹிரோஷிமா நாகசாகி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம்மா. ஜப்பானில் இருக்கிற ரெண்டு பெரிய நகரங்கள், அது எப்பொழுது அணுகுண்ட எண்ணு வீசப்பட்டது? 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 காலையில் ஒரு 8:30 அளவில் அதனுடைய பயங்கரத்தை அப்போது அந்த பயங்கரத்தில் ஈடுபட்டு அதில் அடிபட்டு பிறகு அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு பெண்ணு, அந்த பெண்ணினுடைய பெயர் காசிமோட்டோ. இந்த காசிமோட்டோ என்ற ஒரு பெண்ணு அப்போது 14 அது தன்னுடைய தொழிற்கூடத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற சமயத்தில் இந்த அணுகுண்டு வீசப்பட்டது நமக்கு தெரியும். அந்த அணுகுண்டு வீசப்பட்ட சமயத்தில் அவளை வேலை செய்து கொண்டு இருந்த அந்த ஃபேக்டரி, அந்த தொழிற்கூடம் அப்படியே இடிந்து விழுந்து அவள் மேலே விழுந்து எல்லாவளுக்கு மேலே குப்பையும் குளமும் நல்ல காலமுமாக அவள் சாகலை. அதிலிருந்து தானாக தப்பித்து வெளியே வந்து பார்த்தாள் என்றால் அது கால நேரம், ஆனால் ஒரே இருட்டாக இருக்கிறது, ஒரே இருட்டு. கடல்ல இருந்து இந்த மீன் நாற்றம், செத்த மீன்கள் நாற்றம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பயங்கர நாற்றம். அந்த நாற்றத்தில் இந்த ஜனங்கள் எத்தனை கோடி பேர் செத்தார்கள், அதனையெல்லாம் தாண்டி உயிர் பிழைத்திருக்கின்றவர்கள் நடந்து வருகிறார்கள். ஏதோ ஒரு பூதம் நடந்து வந்தது போல அதனையெல்லாம் பார்க்குறாள் இந்த பெண். அவருடைய முகம் 2 வீங்கி இருக்கிறது, பயங்கரமாக இருப்பதற்கு பார்ப்பதற்கு. அவருடைய முடி தலைமுடி எல்லாம் நேர இருக்கிறது. அவ்வளவு பயம், அவ்வளவு அரண்டு போய் இருக்கின்றார்கள். அந்த அரண்டு போய் இருக்கிற அந்த இருட்டிலே வந்து கொண்டு இருக்கின்றவர்களுடைய நிலையை பார்த்து அதற்கடுத்த 2 கழித்து நாகசாகி என்ற இடத்திலும் இதே போல அணுகுண்டு வீசப்பட்டது. இந்த 2 வீசப்பட்ட அணுகுண்டு வீசப்பட்டதுனால செத்தவர்கள் அந்த பெண்ணு சொல்லுகிறாள், 380,000 பேர் இறந்தார்கள். 380,000 பேர். இதை பாப்பரசரிடத்தில் விவரித்து சொல்லுகிறார், நான் இதனை எல்லாம் நான் கண்டேன், இப்படி அனுபவித்தேன், அதனை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பற்றி அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை நரகம். நரகம், நரகம் எப்படி இருக்குமோ நரகத்தை நான் அனுபவித்தேன். அதனை தொடர்ந்து அந்த நாளிலும் அந்த ஆகஸ்ட் 6 அதனை தொடர்ந்து இருக்கின்ற நாட்களிலும் பல மாதங்கள் அந்த நரக வேதனையில் அந்த துன்பத்திலே, அந்த வாடையிலே, அந்த இருட்டிலே இருந்தேன் என்பதனை பற்றி சொல்லுகிறாள். எனவே நரகம் என்பது அன்பார்த்தவர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த பெண்ணு காசிமோட்டோ சொல்கிறா பாருங்க, அதனை போல நமக்கு நடந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தோம் என்றால் ஒருவேளை இந்த பூலோகத்தில் நரகம் எப்படி இருக்கிறது என்பதனை உணர முடியும். இன்னொரு காரியம், இந்த கடந்த 8 இப்போ எனக்கு தெரிந்த இந்த 3 இப்போ என்ன மாதம், இப்போ 8 இந்த 6, 7, 8 ஆகிறது. இந்த 8 நான் ரூமை விட்டு வெளியே போகலை, எங்கேயும் போக முடியலை, எங்கேயும் போய் தியானத்துக்கு போக முடியலை, கோயிலில் போய் கூட பூசை வைக்க முடியலை. ஏனென்றால் அவ்வளவு தூரம் அந்த வியாதியினுடைய கொடுமை, இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் எவ்வளவு பயங்கரமானது. 8,000 இதுவரைக்கும் இறந்திருக்கின்றார்கள்.
தமிழகத்தில் எப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இந்த காலையில் பேப்பரில் பார்த்தோம்னா அதை விட நேற்றை விட இன்றைய தினம் அதிகம், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் அதிகமாக இருக்க போகிறது என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம். இந்த அமெரிக்க நாட்டு பிரசிடென்ட் அவருக்கும் இந்த வியாதி வந்திருக்குதுன்னா நினைச்சு பாருங்க. அவர் வசிக்கின்ற விலை மாளிகையிலிருந்து அவர் மாத்திரமல்ல அவருடைய மனைவிக்கும் எதே வியாதி. ஹெலிகாப்டரில் வீட்டை விட்டு எப்படி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள், அங்கிருந்து குணமாகி இப்பொழுது திரும்பவும் வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்கின்றார்கள். இதனை பற்றி ட்ரம்ப் சொல்லுகிறார், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இதனால் எப்படி என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிக்க வேணும், இதில் இருக்கிற கஷ்டங்கள் என்ன என்பதனை உணர்ந்து நான் மக்களுக்கு உதவி செய்யப் போகிறேன் என்பதனை எல்லாம் பற்றி பேசுவதற்கு. எனவே நரகம் என்பதனை அப்படியே இந்த வாழ்க்கையில் உணர்ந்து பார்ப்பதற்கு நம்மை சுற்றி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. நம்ம வீட்டில் இருக்கிறது, நம்ம கோயிலில் இருக்கிறது, நம்ம பங்கில் இருக்கிறது, நம்ம தெருவில் இருக்கிறது, இதனை உணர்ந்து பார்த்து செயலாக்கப்படுவதற்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நரகத்தை பற்றி ரொம்ப பேசுகிறாரு. இன்றைக்கு பூசையில் வாசிக்கப்பட்ட வாசு கூட மற்றவர்களெல்லாம் முக்கியமாக பரிசேயர்கள் என்று சொல்லப்பட்டுகிறவர்கள் இயேசுவை பார்த்து நீர் உம்முடைய சக்தியினால் இந்த நீர் பேய்களை ஓட்டுவதில்லை, பேல்சபூல் என்ற பேய்களினுடைய தலைவனால அவருடைய உதவியினால தான் நீர் பேய் ஓட்டி கொண்டு இருக்கிறீர் என்றெல்லாம் அவரிடத்துல வந்து வாதிடுவது போல. பசாசு இருக்கிறதா? இருக்கிறது. பசாசுனா கருப்பாக இருக்கும், பல்லு நின்றுக்கும், வால் இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. பசாஸ் என்றால் தீய சக்தி. இந்த தீய சக்தி அதை நம்ம இப்படி நம்முடைய கண்களுக்கு நாம் உணர்வதற்கு இப்படி உருவகித்து பார்த்து கொள்கிறோம். கருப்பாக இருப்பது போல, பல்லு நீண்டு இருப்பது போல, வால் இருப்பது போல, அது இறக்கையை வைத்து பறந்து கொண்டு போயிருப்பது போல, எங்கெங்கு போகணுமோ அது சுதந்திரமாய் போய் சோதிப்பதற்கு உதவியாக இருப்பதனை போல என்று நாம் ரூபீகரித்து கொள்கிறோம். இயேசு பெருமான் இதை மாத்திரமல்ல, தன்னுடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து சொல்லும் பொழுது நாங்கள் உம்முடைய சக்தியினால் ஆண்டவரே பேய்கள் ஓடுகின்றன, பேய்கள் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்று சொல்லுவார்கள். அப்பொழுது இயேசு பெருமான் சொல்லுவார், நான் விண்ணகத்திலிருந்து வானுலகத்திலிருந்து பசாசுக்கள் தலைகீழா ஹெட்லாங் தலைகீழாக நரகத்தில் விழுவதனை கண்ணாலே கண்டேன். அதாவது தான் தந்தையினுடைய மகிழ்ச்சியில், தந்தையினுடைய அந்த உறவில், அந்த விண்ணுலகத்தில் இருக்கிற சமயத்தில் கோடான கோடி வருடங்களுக்கு முன்னாலே அவர் பார்த்த நிகழ்ச்சி, இந்த கெட்டு போன சமனசுகளை தந்தை இறைவன் எப்படி நரகத்திற்கு தள்ளினார், எப்படி தலைகீழ விண்ணகத்தில் இருந்து அவைகள் விழுந்தன, அதனை இயேசு பெருமான் பார்த்ததனை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே அவர் பார்த்ததனை இப்படி பார்த்தேன். இயேசு சொல்லுகிற வார்த்தை இந்த பசாசுக்கள் கெட்டு போன சமனசுக்கள் வானுலகத்தில் இருந்து தலைகீழ நரகத்தில் விடுவதனை பார்த்தேன். என்ன இதனுடைய கொடுமை பாருங்க. நரகம் மனிதனுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டதல்ல, கெட்டு போன சமனசுகளுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த கெட்டு போன சமனசுகள் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாமும் தள்ளப்படுகிறோம். நமக்கெல்லாம் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் மாதாவை பற்றி நினைத்து பார்க்கிறோம். அவள் பல இடங்களிலே கொடுத்த காட்சிகளை நினைத்து பார்க்கிறோம். முக்கியமாக பாத்திமா என்ற இடத்துல அந்த மூன்று பெண்மணிகள், ரெண்டு பெண்மணிகளுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு மூன்று பேர் இடையர்கள் வேலை செய்கிற இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்ற, செம்மறி ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற, வெள்ளாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு பையனுக்கும் காட்சி கொடுக்கிற அந்த காட்சியில் ஆறு தடவை காட்சி கொடுத்தார்கள்.
அதில் மூன்றாவது காட்சியில் அந்த பாத்திமா அன்னை, அந்த பாத்திமா தாய் அந்த பிரான்சிஸ்கோ என்கிற பையனுக்கும் ஜசிந்தா லூசியா என்ற அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் நரகத்தை காட்டுவார்கள். நரகம், பயங்கரமான நரகம், அவருடைய கொடுமைகள். இந்த கொடுமையெல்லாம் விவரித்து அவர்கள் பார்த்ததனை நமக்கு சரியாக அவர்கள் சொல்லுவது இல்லை, சொல்லியிருந்தால் ரொம்ப நலமாக இருக்கும். நரக நரகத்தை பார்த்தார்கள், நரகம் இருக்கிறது, நரகத்தினுடைய கொடுமை எல்லாம் நினைத்து தந்தை இறைவனுடைய அன்பு மட்டும் நமக்கு போதும், தந்தை இறைவனுடைய இறக்க பெருக்கம் மாத்திரம் நமக்கு போதும். இந்த தந்தை இறைவனுடைய இறக்க பெருக்கத்தில் இருந்து நம்ம விடுதலை அடையாமல் முழுமையாக நம்ம அவர்களுடைய மண்டலத்திலேயே மோட்ச இன்பத்திலேயே இருக்க முடியும். இருந்தாலும் நம்முடைய ஆசாபாசங்களினாலே நாம் கெட்டு போகக்கூடாது. இந்த சமணசுகள் நரகத்தில் தள்ளப்படுவதனை போல நாமும் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக இயேசு பிரம்மான் ஏன் நரகத்தை பற்றி சொல்லுகிறார் என்றால், இதை கேளுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு பிரம்மான் யானையை பார்த்துருக்காரா? அவர் யானையை பார்த்ததில்லை. யானையை பார்த்திருக்கிறார் என்றால் அவர் யானை ஊசியின் காதில் யானை நுழைவதனை போல என்று சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு பிரம்மான் ஒட்டகத்தை பார்த்தார், அதனால் தான் பார்த்த மிருகங்களில் பெரிய மிருகம் ஒட்டகம், அதனால் ஒட்டகத்தை பற்றி சொன்னார். நரகத்தை பற்றி ஏன் பேசுகிறார் என்றால், அவருடைய காலத்தில் ஜெகன்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜெகன்னா, ஜெகன்னா என்பது என்ன? இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த சூயிசைடு பள்ளத்தாக்கு என்று ஒன்று இருக்குது பாருங்க, அதை நம்ம எட்டி பார்க்கக்கூட முடியாது, அவ்வளவு பயங்கரமான ஆழம், 7000-8000 அடி ஆழம். அந்த ஆழகத்தை, அந்த ஆழத்தை, அந்த பயங்கரத்தை பார்க்க முடியாதபடி இரும்பு வேலி போட்டு அடைத்து யாரும் போய் அதில் போய் தற்கொலை பண்ணக்கூடாது என்று அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு நினைத்து பாருங்கள், ஜெருசலேம் பக்கத்தில் இன்னும் இருக்கிறது. ஜெருசலேம் போனோம் என்றால் போயிருக்கிறவர்கள் நீங்கள் அதனை பார்த்திருப்பீர்கள். ஜெகன்னா பள்ளத்தாக்கு, ஜெகன்னா பள்ளத்தாக்கு என்று அப்படியே அது முன்பு அழகாக இருந்தது, சீரழிக்கப்பட்டு இப்போ அது எதுக்காக பயன்படுதுன்னா, குப்பை கூளம். அங்கே ஜெருசலேம் நகரத்தில் பெரிய 10 விழாக்கள் நடக்கிறது பாருங்க, அந்த தேவாலயத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் அந்த 10 பெரிய விழாக்களில் அந்த ஜனங்கள் பண்ணுகிற அசிங்கம், முக்கியமாக இரவு நேரத்தில் காலை நேரத்தில் நம்ம வெளியே போய் அதனால் ஏற்படுகிற அந்த அசிங்கம், அதுங்க எல்லாம் சேர்த்து அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் போடுற. சென்னையில் இருக்கிற அசிங்கம், அந்த பப்பாயில் இருக்கிற அசிங்கம், கல்கத்தாவில் இருக்கிற அசிங்கத்தை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல போட்டால் எப்படி இருக்கும், எப்படி வாட கெட்ட துர்நாற்றம் வரும். அப்படி துர்நாற்றம் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வரும், அந்த பக்கத்தில் ஜனங்க போக மாட்டாங்க. தாய்மார் தன்னுடைய கைகளில் குழந்தைகளை வைத்திருந்தாலும் அந்த குழந்தைகள் அந்த இடத்தை பார்க்காதபடி கண்களை, அந்த குழந்தைகளுடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், அந்த இடத்த பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பள்ளம்மா. அந்த பள்ளத்தில் நெருப்பு அங்கே எங்கே எரிஞ்சு கொண்டே இருக்கும். நீங்கள் கல்கத்தா பக்கத்தில் அந்த கங்கை நதி ஓரத்தில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை இடத்துல இறந்த பணங்களை அவர்கள் எரிக்கிறார்கள். அப்படி அதுபோல் இறந்த பணங்கள் எல்லாம் அங்கே தூக்கி போடப்படுகின்றன. அங்கே நெருப்பு, அதனால நெருப்பு, அந்த அழிய அந்த அசிங்கத்தில் இருந்து வருகிற புழு, இதெல்லாம் இந்த பள்ளத்தாக்க நினைச்சு பாருங்க. அது ஒரு பெரிய பள்ளம், யாரும் விரும்பாத பள்ளம், நாயின் நரியும் இருக்கிற பள்ளம், புகை வந்து கொண்டு இருக்கிற பள்ளம், பயங்கரமான பள்ளம், நல்லவர்கள் இருக்கின்ற அந்த பள்ளம் இல்லை. இப்படிப்பட்ட மோசமான மோசமான இடத்தை அவர் பார்த்திருக்கிறார், அவர் அதனை உணர்கிறார். இதனை உணர்ந்து
நரகம் என்றால் என்ன என்பதனை பற்றி நமக்கு சொல்கிறார். இதுதான் நல்ல கருத்து இன்றைக்கு. இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நமக்கே இது இவ்வளவு தூரம் இயேசு பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி வழங்குவோம். இயேசு பெருமான் இதெல்லாம் எல்லாம் யார்ட்டையோ போய் படிக்கலை. தந்தையரவரிடமிருந்து தனக்கு நேரடியாக கிடைத்த அந்த அனுபவத்தை வைத்து நமக்கு சொல்கிறார். ஒரு உருவகம் நரகத்தில் இருக்கின்ற புழு அழியாது, புழு சாகாது, தீ அணையாது. இது இயேசு பெருமான் சொல்லுகிற வார்த்தை. நரகத்தில் இருக்கிற புழு சாகாது. தி அன்டைவம், தி அன்கொஞ்சபிள் ஃபயர். நரகத்தில் அந்த புழு சாகாது, நெருப்பு அணையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன், நரகத்தில் நெருப்பு இருக்கா? இல்லை. அங்கே புழு இருக்கா? இல்லை. நரகம்னா எப்படி என்று சொல்லி நீங்களும் நானும் உணர்வதற்காக இயேசு பிரமான் அந்த பள்ளத்தாக்களை, ஜெகன்னா பள்ளத்தாக்களை பார்த்ததனை வைத்து நமக்கு சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட இடத்துக்கு நீ யாராவது போக விரும்புவீர்களா? அந்த இடத்துல காலமெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அப்படிப்பட்ட கொடிய தண்டனை கிடைத்தால அதனை யார் விரும்புவா? இதனை நம்ம உணர்வதற்காக, ஆழமாக உணர்வதற்காக கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் இயேசு பெருமான் நமக்கு சொல்லுகின்ற, நம்முடைய மூத்த சகோதரன் அவருடைய தம்பி தங்கையர்களுக்கு சொல்லுகின்ற இந்த அற்புதமான வார்த்தை. நரகத்தில் அந்த புழு சாகாது, தீ அணையாது, நிரந்தரமானது, எட்டர்னல். இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையை நமக்கு சுட்டிக்காட்டி, இது ஏதோ ஒரு நாள், ரெண்டு நாள், 20 வருஷம், 200 வருஷம், 2000 வருஷத்தில் முடிகிற காரியம் அல்ல. இன்னொரு சின்ன உதாரணமாக பாருங்க, நரகம், நரகம்னா எப்படி நிரந்தரமானது, நிரந்தரமானது. தி எட்டர்னல், தி எட்டர்னல் ஹெல் என்பதற்கு நான் காலஞ்சட்ட சந்தியாகப்பர் சாமிகள் தன்னுடைய தியான கருத்துக்களில் இந்த கருத்தை சொல்லுவார். கரியேசவ சாமியார் அவர் சொல்கிற கருத்து பாருங்க. ஒரு சிட்டுக்குருவி நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த சிட்டுக்குருவி வருடத்திற்கு ஒரு தடவை கடலில் போய் ஒரு சொட்டு தண்ணி குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. வருடத்துக்கு ஒரு தடவை போய் கடலில் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு சிட்டுக்குருவி சாப்பிடுது. இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் சாப்பிடுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? இந்த கடலை எல்லாம், கடலில் இருக்கிற தண்ணீரெல்லாம் சாப்பிடுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? கடலுடைய ஆழம் எவ்வளவு? சில இடங்களில் 50,000 அடி ஆழத்தில் இருக்கிறது. 75% நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் 75% இந்த தண்ணி தானே. இது எத்தனை வருடங்களாகும் நினைச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. இதெல்லாம் கணக்கு போட முடியாது, கம்ப்யூட்டரில் கூட வராது. அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு அவ்வளவு நீளமானது, அவ்வளவு நீண்டது, வருடக்கணக்காக போய் கொண்டு இருப்பது என்ற ஒரு கொடுமையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதுபோல அன்பார்ந்தவர்களே, அவர் தன்னுடைய இறக்க பெருக்கத்தினால இன்னொரு நல்ல கதை நமக்கு சொல்லுகிறார். நல்ல நீண்ட கதை சொல்லுகிறார். அண்மையில் நம்ம என்னுடைய சென்னை ஐக்கிய கலாலய நண்பர்கள் இதனை டிராமா வகுப்பு கூட சென்னை லாசரச்சேச் அதனை நடத்தி காட்டினார்கள். அதாவது லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 16:19 இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், இந்த கதை உங்களுக்கு தெரியும். லாசரஸ் என்று ஒரு ஏழை இருந்தான். ஏழைக்கு பேர் இருக்கிறது லாசர். பணக்காரன் ஒருவன் இருந்தான், அவனுக்கு பேர் இருக்கா? இல்லை. ஒரு பேர் இல்லாதவன். அவன் பணக்காரவன், நல்லா விருந்தாடுவான். பணக்காரன் நல்ல மெல்லிய ஆடையை அணிந்திருக்கிறான். அவனுடைய வீட்டில் தினமும் கொண்டாட்டம்தான். ஏராளமான நண்பர்கள் வருகிறார்கள்.
ஆனா இவனுக்கு இந்த ஏழை லாசருக்கு நாய்கள் தான் அவனுடைய நண்பர்கள். அவனுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு அவருக்கு வசதி இல்லாதவன். அவனுடைய உடம்பெல்லாம் வியாதி. இந்த வியாதியில் இருக்கிற அந்த ரணத்தை நக்குவதற்கு நாய்கள் கூட வந்து நக்கும்மா. இப்படிப்பட்ட லாசர் ஒருவர் இந்த பணக்காரன் வீட்டினுடைய வாயில்ல அவனுடைய மிச்சம் மீதி எல்லாம் அந்த தொட்டியில் தூக்கி போடுறதுனே அதனை சாப்பிட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்த லாசர் என்ற ஒரு நல்லவன். பைபிள் பாருங்க, இந்த லாசர் இறந்தான். லாசர் இறந்தான் அடுத்த வாக்கியமா, அவன் ஆபிரகாமினுடைய மடிக்கு எழுத்து செல்லப்பட்டான். ஆபிரகாமினுடைய மடிக்கு, அதான் மோட்சம். ஆபிரகாமினுடைய மடிக்கு எடுத்து செல்லப்பட்டான். இந்த பணக்காரன் பாதாளங்களிலே புதைக்கப்பட்டான். பாதாளம், ஜெகன்னா பாதாளம். இந்த பாதாளத்திலே புதைக்கப்பட்டான். இந்த புதைக்கப்பட்ட இந்த இவனுக்கு இந்த ஆபிரகாமினுடைய மடியிலே உட்கார்ந்துருக்கிற லாசர் தெரியிறான் பாருங்க. அந்த லாசரை பார்த்து கழுவே இருக்கிறான். லாசரை பார்த்து அவர் மடியிலே அந்த மடி கொடுத்த அந்த மோட்ச இன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த ஆபிரகாமை பார்த்து, தந்தை ஆபிரகாமே, உடைய மடியிலே இருக்கிற லாசர் எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்துருத்த பையன்தான். நான் இங்கே தண்ணீரினால் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால பசியினால் நான் இங்கே செத்து கொண்டு இருக்கிறேன். அவனுடைய விரலில், அவனுடைய ஒரு விரலில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவன் உம்முடைய மடியிலிருந்து இறங்கி இங்கே வந்து என்னுடைய உதட்டில் என்னுடைய நாவிலை வைத்தால் அது எனக்கு நல்ல உதவியாக இருக்கும்மா, என்னுடைய தாகம் தணியுமே. அடா 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 அடா, அந்த வசனத்துக்களை பாருங்க. இதுவரைக்கும் அவன் குடிக்காத திராட்சை ரசமா அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எவ்வளவு வசதிகள் இருந்தன. அப்படி வசதிகள் இருந்தவன் இப்போ பாதாளங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறான். வேதனைப்படுகிறான், துன்பப்படுகிறான், அவதிப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான். இப்படி நிலைக்கு வந்துட்டேனே, ஒரு கயிறு நிலையில் இருக்கிற அவன் ஆபிரகாமை பார்த்து பேசுவதையும் ஆபிரகாம் சொல்கிறார் பாருங்க. எப்பா எப்பா பணக்காரனே, நீ அங்கிருந்து இங்கே வர முடியாதப்பா. நீ கிடக்கிறது பள்ளம், நீ அங்கிருந்து இங்கே வர முடியாது, இங்கிருந்து யாரும் அங்கே போக முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இதை நீ அனுபவித்து தான் ஆகணும். ஒன்று நாள் ரெண்டு நாள் அல்ல, நீ இப்போ கோடா கோடையான வருடம் அனுபவித்தே தான் ஆகணும். இப்போ அந்த பையன், இந்த பணக்கார பையன் தன்னுடைய வீட்டை நினச்சி பார்க்குறான். ஐயோ, நான் தான் வந்துட்டேன், என்னுடைய வீட்டில் இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. தந்தை ஆபிரகாமே, இந்த லாசரை அனுப்பி வைக்கக்கூடாதா? என்னுடைய தம்பி அண்ணன்மார்களெல்லாம் என்னை போல தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் இந்த இடத்திற்கு இந்த நிலைக்கு வராதபடி அவர்களை யாராவது எந்த இறந்த நிலையில் இருந்து போய் சொன்னால் நம்புவார்கள். இதைத்தான் இன்றைக்கே நீங்களும் நானும் நினைத்து பார்க்கணும். இயேசு பெருமான் இந்த இப்படிப்பட்ட நிலையை எவ்வளவு ஒரு தத்ரூபமாக நீங்களும் நானும் பேசுகிறபடிக்கு, பார்க்கிறபடிக்கு, காதலால் கேட்கிறபடிக்கு எவ்வளவு நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் என்று, எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை, இப்படிப்பட்ட தனித்து விடப்பட்டு இருக்கிற இந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிலை, கடவுளிடமிருந்து பிரிந்து இருக்கிற நிலை, தந்தை இறைவரை விட்டு பிரிந்து இருக்கிற நிலை, அதிலே கிடந்து காலாகாலமெல்லாம் அழுகின்ற, காலாகாலமாக வேதனைப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, துயரப்படுகின்ற இந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிலையில் அந்த ஆதங்கம் ஆதங்கம் ஆதங்கம்மா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கின்ற போதே என்னுடைய வாழ்க்கையில் நான் குறிப்பிட்டம் பெற்றது 1970வது ஆண்டு, 50 வருடங்களுக்கு முன்னதாக. இப்போ அது 50 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது போல எனக்கு இருக்கிறது. குறிப்பிட்டம் பெற்ற 3வது நாளிலே எனக்கு பெரிய சாமியார் சொன்னார்,
ஒரு இடத்துல பங்குசாமி இறந்து போனார், நீங்கள் அந்த இடத்துல போய் இருங்கள் என்று. அந்த இடத்தினுடைய பெயர் சொல்ல நான் விரும்பலை, ஏன்னா நான் சொல்ல போகிற நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இல்லை. அந்த இடத்துக்கு போய் இருந்தேன். அப்போது தான் தமிழக அரசு இந்த லாட்ரி சீட்டு, இந்த லாட்ரி சீட்டு விற்பனையாகிற பழக்கம் முதல் தடவையாக வந்திருக்கிறது. எல்லாம் அந்த லாட்ரி சீட்டு, அப்போ 1 ரூபா ஒரு லாட்ரி சீட்டு கிடைக்காது, அவ்வளவு டிமாண்ட் அந்த லாட்ரி சீட்டுக்கு. நான் போயிருந்த சமயத்தில் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒருவனுக்கு 2 லட்சம் ரூபா பரிசு, 2 லட்சம் ரூபா பரிசு விழுந்துட்டதாக ஒரு வதந்தி. இந்த வதந்தி இதில் அந்த வீட்டில் அடையப்பா மறுநாள் காலையில் பார்த்தா என்ன லவுட் ஸ்பீக்கர், அந்த பிள்ளைகள்லாம் பார்த்தா புது சட்டை புது எல்லாம், அந்த தெருவே கோலாகலம் ஆகிவிட்டது. அந்த லாட்ரி சீட்டை வாங்கியிருக்கிறவன் பக்கத்து ஊரில் போயிருக்கிறான். அவரை போய் நல்ல பத்திரமாக கூட்டி வந்து அந்த லாட்ரி சீட்டை எடுத்து பார்த்தா 6 நம்பர் இருக்கணும், 6 நம்பரில் 5 நம்பர் சரியாக இருக்கு, 1 நம்பர் சரியில்லை. ஐயோ, அந்த வீட்டில் நான் போய் பார்த்த சமயத்தில் யாரோ இறந்து போனது போல அவ்வளவு அழுத சத்தம் அந்த வீட்டில் இருக்கு. 1 நம்பரில் போயிடுச்சே, 1 நம்பரில் 2 லட்சம் ரூபா போயிடுச்சே. ஐயோ, அந்த 1 நம்பர் சரியாக வந்திருக்க கூடாதா? 9க்கு பதிலாக 6 இருக்குது. இந்த 6 கொஞ்சம் மேலே போது என்ன கொஞ்சம் மாற்றி அந்த 9 மாறக்கூடாதா என்று சொல்லி அந்த வீட்டில் அழுகிற அந்த பயங்கரமான நிலை, அதாவது கையறு நிலை, ஒன்றும் செய்ய முடியாத நிலை போச்சு. இது சொல்லி கொண்டிருக்க சமயத்தில் கரண்டு நின்று போச்சு. கரண்டு நின்று போச்சுன்னா எல்லாம் போச்சு பாருங்க, பேச முடியாது, ரெக்கார்ட் ஆகாது, ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நிலை போல. அப்படி இது போய்விட்டதே 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 என்று அங்கலாய்க்கிற அந்த நிலை, இதுதான் நரகம், நரகம். ஐயோ, கொரோனா வியாதி, நான் எதுக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன், எதுக்காக நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் அந்த இடத்துக்கு போனேன், ஏன் நான் முகக்கவசம் இல்லாமல் போனேன், ஏன் பயணம் பண்ணேன். ஐயோ, நம்ம ஒரு சில பேர் இந்த வேதனைப்படுறாங்க பாருங்க. இந்த கொரோனா வியாதியே அப்படி ஒரு கேவலமாக நினைச்சி அந்த வியாதிங்கிற பேரை கூட சொல்ல முடியாதபடி ஓடி போகிறார்கள், ஆஸ்பத்திரியிலேருந்தே ஓடி போகிறார்கள். அந்த ஒரு பயங்கரம், அந்த ஒரு பயங்கரத்தை நினைத்து இந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிலை நரகத்தினுடைய ஒரு நிலை. இந்த ஒரு நிலையை இயேசு பெருமான் எத்தனை உதாரணங்களில் நமக்கு சொல்லுகிறார். தன்னுடைய சீடர்களை பார்த்து, உங்களுடைய சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு, உங்களுடைய கையை காலம் முறிக்கிறவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க, உங்கள் ஆன்மாவை கொள்ளுகிறவர்களுக்கு, அதை நரகத்தில் தூக்கி போடுகிறவர்களுக்கு, அவர்களுக்கு பயப்படுங்கள். நரகத்தை பற்றி சொல்கிறாரு பாருங்க. என்னுடைய வானகத்தந்தை மன்னிப்பது போல நீங்களும் மன்னிக்கணும், மன்னிக்கலைன்னா எப்படிப்பட்ட இருட்டுகிற நிலை, நீங்களும் மன்னிக்கப்பட மாட்டீர்கள், நீங்களும் இப்படிப்பட்ட கொடிய நரக நரகத்திற்கு செல்வீர்கள். இன்னும் 1-2 ஓமைகள், ரொம்ப நல்ல தெளிவான ஓமைகள். கதவு சாத்தப்படுகிறது. இந்த 10 கன்னியர்கள், 5 பேர் நல்ல கன்னியர்கள், 5 பேர் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு போகாத கன்னியர்கள், கதவு சாத்தப்படுகிறது. மணமகன் வந்து விட்டார், கதவு சாத்தப்படுகிறது. சாத்தப்படுகிறது என்ன, இனிமே திறக்கப்படாது, முடிஞ்சு போச்சு, நீ வெளியே இருந்து தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், உனக்கு அந்த கதவு திறக்காது. பயங்கரமான உருவம், சின்ன உருவகம் நமக்கு எவ்வளவு நேர்த்தியாக சொல்லுது. இன்னொரு உருவகமா, இது ஒருவேளை நமக்கு புரியாத உருவகமா, ஒன்றும் எனக்கு தெரியாது, ஐ டூ நாட் நோ யூ. இது நமக்கு ஐ டூ நாட் நோ யூன்னா, சரி நீ எனக்கு அந்நியனாக இருக்கிற, ஆனால் இது யூதர்களுடைய அவர்களுடைய மொழியில் ஒன்று எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் நிற்காதப்பா, யூ கெட் லாஸ்ட், எங்கேயும் போ, எங்கேயும் போ, இங்கே வராத,
இந்த காலேஜுக்குள்ள வராத இன்னொரு நல்ல 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 ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. நீ வாழ்வை காண மாட்டாய. கடைசி புத்தகம் பைபிள்ல ரெவலேஷன், நீ வாழ்வை காண மாட்டாய், நீ சாவத்தான் காண்பாய். இன்னொரு உதாரணம் நல்ல உதாரணம் சொல்றாரு பாருங்க. இந்த கந்தகமும் நெருப்பும் கந்தகமும் இப்படிப்பட்ட கடல் போல இருக்கிற அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாய். வாழ்வு புத்தகத்துல உன்னுடைய பெயர் இருக்காது. வாழ்வு புத்தகத்துல உன்னுடைய பெயர் இருக்காதுப்பா. இந்த வாழ்வு புத்தகத்துல நம்முடைய பெயர் இல்லைன்னா ஐயோ கொடுமை கொடுமை, இதெல்லாம் கொடுமை. கொடான கொடி காலத்திற்கும் அந்த இருட்டிலையும் அந்த பசாசுக்களுடைய ஒரு கூட்டுறவுலையும் இரு ஒரு துன்ப நிலையிலையும் கடவுளை பெற்று பிரிந்திருக்கிற இந்த நிலையிலும் இது இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்தோம் என்றால் ஐயோ கடவுள் நமக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறார். மாதாவினுடைய காட்சியில் அந்த பிள்ளைகளுக்கு நரகத்தை காட்டுகிறார்கள். இயேசு பெருமான் எத்தனை பூமிகள் எத்தனை பூமிகள் எவ்வளவு நேர்த்தியாக நமக்கு சொல்லுகிறார். இதனை எல்லாம் மறந்து விட்டு ஏதோ நமக்கு நரகம் இல்லாதது போல சாவு இல்லாதது போல அடுத்த உலகமே இல்லாதது போல இந்த உலகம்தான் இந்த இருக்கிற 50 வருடம் 60 வருடம் அல்லது ஒரு 80 வருடம் இந்த உலகத்தில் வாழ்வு தான் நமக்கு பெருசாக தெரிகிறது. இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த உலகத்திற்காகவே நம்ம உழைத்து கொண்டு இருக்கிறோம். மறு உலகத்தை பற்றி நினைக்கிறதில்ல, அடுத்த நிலைமையை பற்றி நம்ம நினைக்கிறதில்ல. அதை பற்றி நினைக்கணும் நினைக்கணும். இன்னொன்று ரொம்ப ஆதரவாக இருக்கிறது, அருள்நிறை முதரை நம்ம ஜெபமாலை சொல்லுகிற சமயத்தில் இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளணும்மா. உங்களுக்கு ஜெபமாலை சொல்லுகிற பழக்கம் இருந்தால் ஒரு நாளைக்கு 53 தடவை சொல்கிறோம் பாருங்க. இந்த ஒரு நாளைக்கு 53 சொல்லுகிறதனை தம்மை தொடர்ந்து நம்ம வாழ்நாளில் சொல்லி கொண்டு இருந்தோம் என்றால் அந்த தேவனை எத்தனை தடவை இந்த ஜெபத்தை நமக்கு கேட்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு நல்லது செய்ய மாட்டார்களா? நம்ம நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்காக நம்ம ஆண்டு வரையேசு தந்தை இரவு நம்ம இந்த உலகத்தில் படைத்தார்கள். நம்மெல்லாம் அவரோடு இருக்கணும், அவருடைய இன்பத்தில் இருக்கணும். எனவே இப்படிப்பட்ட தந்தை இரவனுடைய பேரை இரக்கத்தை நினைத்து அவருடைய பெருந்தன்மையை நினைத்து மாதாவினுடைய அருளை நினைத்து மாதாவிற்கு காலமெல்லாம் நான் உதவி செய்திருக்கிறேன், மாதாவிற்கு காலமெல்லாம் நான் ஜெபமாலை சொல்லியிருக்கிறேன் ஜெபித்திருக்கிறேன், எனக்கு இந்த நிலை எனக்கு வராது, நான் கடவுளோட மோட்சத்தில் அவருடைய இன்பத்தில் இந்த மோட்ச பாக்கியத்தில் அவரோடு இருப்பேன், தந்தையோடு இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன், ஆவியோடு இருப்பேன், தேவ அன்னையோடு இருப்பேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க இந்த நாள் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான நாள்.